வணக்கம் இன்றைக்கி என்னோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அல்வா தான் இது வந்து யார் வேணா ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஒரு கப் எடுத்து நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஒரு கப் சக்கரை அரை கப் பால் இது ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊறினா போதும் பாதாமும் சர்க்கரையும் ஈக்குவல் அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒன் ஹவர் பாதாம் ஊறிடுச்சு அப்படின்னா இதை வந்து தோல் உரித்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா கூட ஈஸியாக வந்துடும் இப்போ நான் ஒரு கப் பாதாமையும் தோல் உரித்து எடுத்துட்டேன் ஒன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா போதும் இல்லை சுடுதண்ணியில் போடலைன்னாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிங்கனாலே போதும் இப்போ நான் உரிச்சு வச்சுருக்கிற ஒரு கப் பாதாமையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் இந்த இது எப்படி அரைக்கணும் அப்படின்னா இந்த பாதாமெல்லாம் போட்டுட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு அரை கப் பால் அது வந்து போதும் அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவு கால் பால் தேவைப்படும் நான் வந்து அரை கப் தான் ஊற்றி அரைச்சிருக்கேன் பால் இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் அரைச்சிக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ரொம்ப முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் அந்த ரவை பதத்துக்கு வந்து அரைச்சிக்கணும் இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சு ஒரு கால் கப் அளவுக்கு நெய் இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் ஊற்றிருக்கேன் கடைசியில் மறுபடியும் குக் பண்ணும்போது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சூடானதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் இதுலேயே வந்து குக் ஆகணும் இந்த பாதாம் அல்வா குக்கிங் டைமும் ரொம்ப கம்மி தான் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நெய்லேயே போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்து நல்லா கலரிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இது ஓரளவுக்கு நம்ம ஊற்றின எல்லா நேயும் அப்சர்வ் பண்ணி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது வந்து அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் இந்த நம்ம ஊற்றிருக்கிற நெய்லேயே இந்த பாதாம் வந்து ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க சுகரை ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி சுகர் தான் போட்டிருக்கேன் ஒரு கப் பாதாம் ஒரு கப் சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் ஒரு கால் கப் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சர்க்கரை போட்டதுக்கப்புறமா சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி இந்த மாதிரி இலக்கமாக வரும் அந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க சட்னு அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே கலந்துக்கோங்க இதுக்கு வந்து நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா குங்குமப்பூ வச்சுருந்தீங்கன்னா கூட பாலில் கரைச்சி அதை இங்கே சேர்த்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கலறி இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னுமே இலக்கமாக தான் இருக்குது இன்னுமே கொஞ்சம் திக்காகி சுருண்டு வரணும் அல்வா இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இப்போ அல்வா வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்ருக்கு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னுமே நம்ம சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அல்வா வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் நமக்கு பாதாம் மட்டும் ஊற வச்சு உரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இதை வந்து செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் நல்லாவே அல்வா வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு நல்லா சுருண்டு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நல்லாவே ஒட்டாமல் இப்போ வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கொஞ்சம் அடிகணமான பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா அங்கங்கே ஒட்டிக்கும் ஸோ வேஸ்ட் ஆகிடும் அல்வா ஸோ இதில் வந்து நெய்யில் மறுபடியும் முந்திரி கிஸ்மிஸ் வந்து தாளித்து கொட்டுறதுனாலும் கொட்டலாம் அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாதாம் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் தீபாவளிக்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி